வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். தீபாவளி வரப்போகுது, என்ன பட்டாசு வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல சாம்சங் ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க, சாம்சங் நோட் 8. போதுங்க, சாம்சங் வச்சு நம்ம பாம் ஜோக் சொன்னதெல்லாம் போதும், அதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப சாம்சங் உடைய புது மொபைல் சாம்சங் நோட் 8 இந்த போன் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கருத்தை நான் இந்த பதிவுல பதிவு பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் யூஸ் பண்ற போன் வந்து சாம்சங் S7 Edge. சாம்சங் S7 Edge வாங்குறப்போ எனக்கு இந்த சாம்சங் நோட் 7 வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அந்த போன்ல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். போன் டமால் டமால் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாம்சங் நோட் 7 இல்லாட்டி வேற எந்த போன் வாங்கலாங்கிறப்பதான் இந்த S7 Edge வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல போன், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த போனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், மேல லிங்க் இருக்கு, அதை பாத்துருங்க. ஆனா சாம்சங் நோட் 7 ஏன் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு இந்த பென் ஃபீச்சர் ரொம்ப பிடிக்கும். சாம்சங்ல வந்து நோட்லயே வந்து பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் எஸ் பென். நிஜமாவே நீங்க ஒரு கையில ஒரு பேனா பென்சில பிடிச்சு யூஸ் பண்ற பெர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த சாம்சங் எஸ் பென்ல. சோ நோட் 8ல பாத்தீங்கன்னா இந்த எஸ் பென் வந்து இன்னமும் இம்ப்ரூவ்ட் ஃபீச்சர்ஸோட பல அம்சங்களோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் நோட் 8 பத்தின ஒரு சின்ன குறும்படத்தை பாத்துக்கிட்டே நம்ம பேசுவோம். இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற சாம்சங் S8 Plus மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப ஒன்னும் வித்தியாசமான டிசைன்ல ஒன்னும் பண்ணிடல, பட் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அருமையான டிசைனா இருக்கு. ஏன்னா அந்த S8ல வந்து அந்த கார்னர்ஸ் மற்றும் இந்த ஸ்கிரீன் எல்லாம் கொஞ்சம் ரவுண்டடா தெரியும். ஆனா இந்த நோட் 8 பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ரவுண்டடா இல்ல, பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளா இருந்தது. நோட் எல்லாமே, நோட் சீரிஸ் எல்லாமே போன் பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதே டிசைன் ஐடியில பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் போன் நல்லா பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் இருக்கு. ஃப்ரண்ட் லைன் பிளாக்லயே வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ அதோட முக்கியமான விஷயம், எல்லா போன் மாதிரியும், எல்லா சாம்சங் ஒரு டாப் எண்ட் போன் மாதிரியும் இந்த போனும் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். சோ நீங்க தண்ணியில போட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போன, அண்டர் வாட்டர் போன கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாம்சங் உடைய கேமராஸ் எல்லாமே டாப் எண்ட் கேமராஸ் எல்லாமே அருமையா தான் இருக்கும். எந்த இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற S7 சரி S8 சரி கேமரா ஃபீச்சர் ரொம்பவே அருமையா இருந்தது. ஆனா அதை தொடர்ந்து இப்ப நோட் 8ல இன்னும் ஒரு அதிகமான ஃபீச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டூயல் கேமரா, டூயல் 12 MP கேமரா. டூயல் 12 MP கேமராவில என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, ரெண்டு கேமராலையுமே, அதாவது ரெண்டு லென்ஸ்லயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லென்ஸ் பாத்தீங்கன்னா டெலிபோகஸ் லென்ஸ்ல யூஸ் பண்ணும், இன்னொரு லென்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரண வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணும். சோ இருந்தாலுமே அப்படி நீங்க போட்டோ எடுக்கிறது முக்கியமான டெலிபோகல் லென்த்துக்கு இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஜூம் பண்ண உடனே கை நடுக்க உங்களுக்கு கிளீனா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ஷார்ப்பான இமேஜ் வேணும்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பா தேவை. சோ அதை இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் போன் டூயல் கேமராவில ரெண்டு கேமராக்குமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்த ஒரே மொபைல் போன் இப்பொழுதுக்கு நோட் 8. இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட் கேமரா 8 MP தான், அது ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் பண்ணிடலாம். சாம்சங் உடைய எல்லா டாப் அண்ட் போன் S7ல இருந்து எல்லா போனையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2K ரெசல்யூஷன் கொடுத்துருவாங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன், அமோலெட் ஸ்கிரீன், பிரில்லியன்ட் டிஸ்பிளே. சாம்சங் டிஸ்பிளே அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளவுக்கு டிஸ்பிளே சூப்பரா பண்ணிட்டாங்க. சோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 2K மட்டும் கிடையாது, 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஸ்கிரீனா தெரியும். அந்த ரெக்டாங்கிள் ஸ்கிரீன்ல அது பெர்ஃபெக்டா நீங்க ரெண்டு ஸ்கொயரா பிரிச்சு ரெண்டு அப்ளிகேஷன் நீங்க ஒரே நேரத்தில் ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரே பட்டன், அதாவது டூயல் ஆப்ஸ் சொல்றாங்க, அந்த டூயல் ஆப்ஸ்ல ரெண்டு அப்ளிகேஷனை நீங்க கபுள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கபுள் பண்ணி வைக்கிறப்போ அந்த ஒரு பட்டனை நீங்க கிளிக் பண்ணி அந்த ரெண்டு ஆப்பும் டபுள் ஸ்கிரீன்ல டக்குன்னு தொடரும். இந்த போன்ல மித்த அம்சங்கள் பாத்தீங்கன்னா, பேட்டரி, ஓகே பேட்டரி தான் வெடிக்க ஆரம்பிச்சு. டபால் டபால்னு நோட் 7ல வந்து பேட்டரியை வெடிச்சு, ஏர்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட் 7 வச்சிருந்தீங்கன்னா ஃப்ளைட் டிகில இருங்கப்பா அப்பா நீ பஸ்ல அப்பான்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இந்த போன்ல பிரச்சனை இருக்கக்கூடாது, போன் வெடிக்க கூடாது, பேட்டரி வெடிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பல ஸ்டேஜ்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஃபேக்டரியில இருந்து வர ஒவ்வொரு போனுமே வந்து ரிகரஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுக்கு சாம்சங் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. தடவை அவங்க வந்து ஒரு இம்மி அளவு கூட பெசர் இல்லாம பெர்ஃபெக்டான ஒரு பேட்டரி பண்ணணுங்கிற ஒரு எய்ம்ல அவங்க இந்த போனை பண்ணிருக்காங்க. 6.3 inch 2K ரெசல்யூஷன்ல ஒரு 3300 mAh பேட்டரி என்ன பண்ணிடும், எவ்வளவு தூரம் தாங்கும் அப்படிங்கிறது டவுட் தான், பொறுத்து தான் பார்க்கணும். சாஃப்ட்வேர்ல அவங்க எவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். சாஃப்ட்வேர்னு சொல்றப்போ இது ரன் ஆயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா எப்பயும் போல லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 7.1.1 வந்துடும். அதே நேரத்துல ஓரியோ உங்களுக்கு வந்தோடனே இந்த போன்ல கண்டிப்பா ஓரியோ வந்துடும்.
அப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த போன்ல ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா சாம்சங் உடைய அவங்களே சொந்த தயாரிப்பு வந்த ப்ராசஸர் எக்ஸைனோஸ் 8895. யூஎஸ் தவிர மித்த நாடுகள் இருக்கிற எல்லா சாம்சங் கேலக்சி போன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சாம்சங் உடைய சொந்த ப்ராசஸர் தான் போடுறாங்க. என்னுடைய S7 எட்ஜ்லயும் வந்து இதே எக்ஸைனஸ் ப்ராசஸர் தான். ஆனா எக்ஸைனஸ் 8895 லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ப்ராசஸர் S8 இருக்கு அதே ப்ராசஸர் தான். S8 மட்டும் S8 பிளஸ்ல இருக்க அதே ப்ராசஸர் தான். ப்ராசஸர்ல எந்த விதமான மாற்றத்திலும் கிடையாது. ஆனா ரேம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 6 GB ரேம் கொடுத்திருக்காங்க. 64 GB, 128 GB, 256 GB அந்த மூணு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல கிடைக்கும். இதுல எந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இந்தியால வருது அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. அது தவிர நீங்க டூயல் சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டு, அதாவது ஹைபிரிட் சிம் கார்டு மூலமா நீங்க மெமரி 256 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த மொபைல் போனோட விலை என்ன என்ன இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 65,000-70,000 இந்த போன் வரும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியான போன் தான் இல்லையு சொல்ல, ஆனா சாம்சங் போன், அதுவும் சாம்சங் நோட் சீரீஸ்ல வர ஒரு போன். உங்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த போனை பத்தி, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சேர்ந்து பகிர்ந்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனல் கீஸ் நர்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க நண்பன் கிரிதன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். Giri giri dar, da giri giri dar, giri giri dar.